ஸ்ரீதரன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் போட்டு மேடை போட்டு பேசுற பேச்சுக்களை நீங்க கேட்டதில்லையா? நீங்க கேட்டிருக்கீங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க கேட்கல. அவ்வளவு ஆபாசமா, அவ்வளவு கீழ்த்தரமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்பவும் தரக்குறைவான வார்த்தைகளால பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு தடாவை போட்டியா? அவனுக்குலயே தடா போடணும், பாரபட்சம் இல்லாமல் போடணுமா இல்லையா? அவனுக்கு ஒரு தடாவை போடு. அவனுக்கு தடா இல்லை, ராமகோபாலனுக்கு தடா இல்லை, அது மாதிரி மூகாம்பிகை மணிக்கு தடா இல்லை, இதுக்குனே ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு தடா இல்லை, ராஜகோபாலன் இருந்தான், அவனுக்கு தடா இல்லை. அப்போ இந்த சமுதாயத்தில் உள்ளவன் மட்டும் மழையை திறக்கக்கூடாது, இந்த 3% உள்ளவன் என்ன வேண்டாலும் பேசுவான், 20% இருக்கக்கூடிய நாங்கள் வாய முடிக்கிட்டு இருக்கணும். இதான மனித உரிமை, இதான மதச்சார்பின்மை, இதுக்கு பேர் தான் ஜனநாயகமா? இதையெல்லாம் ஒரு அளவுக்கு மீறி போச்சு, அதான் கிளர் தெரிஞ்சிருக்கிறோம், லிமிட்டை தாண்டிருச்சிங்க. இது ஒரு சின்ன சாம்பிள் தான், இந்த சமுதாயம் ஒரு அக்கிரமத்தை ஒரு அளவுக்கு தான் பொறுத்துக்கொள்ளும். இப்போ பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு அக்கிரமம் எல்லாம் மீறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இன்றைக்கு பெண்கள் தாய்மார்கள் மலர் பாதங்கள் நோக நடந்து வந்த காட்சி நம்முடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறது. சில சொரணையற்றதுகள் அதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். பெண்கள் தங்களுடைய பாதம் நோக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்து வந்திருக்கிறார்கள். இந்த ஊரில் இருந்து 2 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியாக்கப்பட்ட ஒரு ஊர், 5 சகோதரர்கள் தடாவிலே கைது செய்யப்பட்ட ஒரு ஊர், இந்த ஊரிலே உள்ள ஒவ்வொரு மாடம் உள்ளவனும் வீதிக்கு வந்திருக்க வேண்டும், வராமலே இந்த ஊர் குலுங்கியது. பெண்கள் எல்லாம் கூட நாங்கள் சொன்னோம், நீங்கள் வேனில் வாருங்கள், பெண்கள் நடக்க வேண்டாம், அது நன்றாக இருக்காது என்று சொல்லும் பொழுது நாங்கள் நடந்துதான் வருவோம், பெண்கள் சொன்னார்கள். நாங்கள் நடந்துதான் வேன் ஏற்பாடு செய்தோம், நடந்துதான் வருவோம், வாகனத்தில் வரமாட்டோம் என்று எதற்காக வந்தார்கள்? அந்த பெண்கள் உங்களிடத்தில் ஓட்டு கேட்க போகிறார்களா? உங்கள்கிட்ட பதவியை ஆசைப்பட போகிறார்களா? இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் வாடுகிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக, இந்த சமுதாயம் கோழை சமுதாயம் இல்லை என்று உணர்த்துவதற்காக அவ்வளவு வேதனைகளும் வீதிக்கு வராத பெண்கள் சொல்லி காட்டினார்கள். வெளியே செல்லாத பெண்கள், வீதிக்கு வராத பெண்கள், போராட தெரியாத பெண்கள் இன்றைக்கு போராடி காட்டியிருக்கிறார்கள். நாளைக்கு இதே போன்ற ஒரு மாபெரும் பெண்கள் சக்தி கோயமுத்தூரிலே நாளைக்கு மிகப்பெரிய இந்த தடா எதிர்ப்பு பேரணியை நடத்த இருக்கிறார்கள். இதெல்லாம் கேள்விப்படுறோம். இந்த ஒவ்வொரு 8 சொன்னார்கள், பெரிய சவாபு இருக்கிற சவாபு மட்டுமில்லை, இந்த பெண்களுடைய ஒவ்வொரு காலடி 8 இந்த சதிகாரர்களுடைய, இந்த அக்கிரமக்கார ஆரவந்தார்களுடைய மணிமுடிமுகள் தரையில் உருளத்தான் போகிறது. இது சாதாரண காலடி இல்லை, இது ஒரு ஆரம்ப கட்டமான எங்களுடைய உணர்ச்சியின் வெளிப்பாடு. இதை இந்த ஊரோடு நிறுத்த மாட்டோம், மாவட்ட அளவில் நடத்துவோம், மாநில அளவிலும் நடத்துவோம், இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கு என்பதையும் காட்டுவோம். அதே நேரத்தில் இந்த சமுதாயம் கோழை சமுதாயம் இல்லை, எதற்கும் துணிந்த சமுதாயம் என்பதையும் காட்டுவோம். அதற்கு பிறகும் இந்த மானங்கட்ட, நான் சொல்வேன், ரெண்டு பேரும் சேர்த்து, நான் கட்சிக்காரன் இல்லை, மானங்கட்ட ஆள வந்தார்கள் திருந்தவில்லை என்று சொன்னால் எந்த ஆள வந்தார்? கட்சிங்கிற பார்வையில் நான் பார்க்க மாட்டேன், எவன் வந்தாலும் நமக்கு எதாவது தான் செய்யறான். இந்த மானங்கட்ட ஆட்சியில அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதற்கு பிறகும் திருந்தவில்லை என்று சொன்னால், இந்த சமுதாயத்தை பழி வாங்குவதிலேயே குறியாக இருப்பார்கள் என்று சொன்னால், போராட்டத்திலே பல வகை இருக்குது. இது ஆரம்பகட்ட போராட்டம். இந்த அமைதியான நேர்மையான இந்த போராட்டத்திற்கு குரல் கொடுக்காதனுடைய விளைவுதான் இன்றைக்கு காஷ்மீரிலே கோடிக்கணக்கிலே இந்த நாட்டினுடைய பணம் பாழாகி கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய இராணுவ வீரர்கள் சுட்டுத்தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய இராணுவத்தினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? பொறுப்பான், முஸ்லிம் பொறுப்பான், ஒரு அளவுக்கு பொறுப்பான், இன்னமும் பொறுப்பான், மேலும் பொறுப்பான். பொறுக்க மாட்டோம் என்று பொங்கி எழுந்தால் இன்றைக்கு வந்து தேசிய கொடி ஏற்ற முடியலைங்கிற நிலைமை உண்டாயிடுச்சு. அதை நாங்கள் விரும்பலை, அதை நாங்கள் ஆசைப்படலை. அதுக்கு நீங்கள் எங்களை தள்ளுனீங்கன்னா அதுக்கு இந்த மத்திய மாநில அரசுகள் தான் பொறுப்பு, நாம் அதை விரும்பலை. அப்படி இருந்த 50,000 பேர் வரைக்கும் பொறுமையாக இருக்க மாட்டோம். ஒரு அளவுக்கு மேலே முஸ்லீமாக பார்த்து பார்த்து நீ தடாவில் கைது செஞ்சேன்னு சொன்னால், முஸ்லீம் எங்கடா இருக்கிறான்னு தேடி பார்த்து அப்பாவிகளையெல்லாம் விசாரணை இல்லாமல் நீதிமன்றத்தில் இந்த ஜாமீன் பெற்று வெளியே வர முடியாத ஒரு கொடூரமான இந்த சட்டத்தில் கைது செஞ்சேன்னு சொன்னால் நாளைக்கு மொத்த இந்தியாவும் இந்த மாதிரி ஆனால் தாங்க முடியுமான்னு கேட்குறேன். மக்கள் சக்திக்கு முன்னாடி இராணுவம் நிற்குமாயா? சிந்திச்சு பாருங்கள். மக்கள் சக்திக்கு முன்னாடி தஸ்மீமணி உருட்டிக்கிட்டு இருந்த குமைனி தலைமையில் ஏற்பட்ட ஒரு மக்கள் சக்தியில் ரசாசா பஹ்லவியுடைய மணிமகுடம் உருண்டுச்சா இல்லையா? சொந்த நாட்டில் இருக்க முடியாமல்
எங்கெங்கயோ சாவுறதுக்கு இடம் கிடைக்குமான்னு ஓடுனான். எத்தனை வருஷம் ஆண்டவன், பாரம்பரியமா ஆண்டவன், பெரும்பெரும் மன்னர்களுடைய மணிமுடிகள் எல்லாம் மக்கள் சக்திக்கு முன்னாடி அழிஞ்சு போயிருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த சமுதாயம், மிக சின்னஞ்சிறுபான்மையான சமுதாயம், 800 வருஷம் இந்த பெரும்பான்மை சமுதாயத்தை ஆண்ட சமுதாயம், அந்த அளவுக்கு வீரமிக்க சமுதாயம், துணிந்த சமுதாயம், பொறுத்து பார்க்கிறோம். அமைதிக்கு என்ன விலை கொடுக்கணுமோ அதை விட கூடுதல் விலைகள் கொடுத்துருக்கோம் நாங்கள். அமைதிக்காக வேண்டி, நாட்டில் சமூக நல்லிணக்கம் ஏற்படணுங்கிறதுக்காக வேண்டி, மனித நேயம் நிலவணுங்கிறதுக்காக வேண்டி, ஒருத்தன் எத்தனை விலை, எவ்வளோ விலை கொடுப்பானோ, எவ்வளவுக்கு சகிப்பானோ, எவ்வளவுக்கு பொறுமை காப்பானோ, அதை விட 1000 மடங்கு நாங்கள் பொறுமை காத்திருக்கிறோம். உதாரணத்திற்கு, ஒரு 1000 பேரை கைது செய்த வரைக்கும் பொறுமையாக இருக்கலான்னு வைங்க, நாங்கள் 2000 பேருக்கும் கைது, நாங்கள் என்ன செஞ்சு பொறுமையாக இருந்தோம், 3000த்துக்கு இருந்தோம், 4000த்துக்கு இருந்தோம், 50000த்துக்கு இருந்தோமா இல்லையா? 50000 சகோதரர்களை நீ பிடிச்சு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இது தடாங்கிற வகையில் உள்ள கொடுமை. இதுக்கு அப்பால வந்து விசாரணைங்கிற பேரில் அவன் நடத்தின அக்கிரமம், இந்த சிபிஐயும் சிபிசிஐடிங்கிற டிபார்ட்மெண்ட்டும் விசாரணைங்கிற பேரில் அப்பாவி மக்களை துன்புறுத்தின கொடுமை சொல்லி மாளாது. எவனாவது ஏதாவது ஒரு வகையில் நான் கேட்குறேன், இப்போ சீனி நெய்னா போது எனக்கு நல்லா தெரியும், அதுக்காண்டி என்ன விசாரிக்கிறதா? ஏன்னா ஒரு மனுஷன் இருந்தால் ஒரு ஊரில் உள்ள அவ்வளோ பேருக்கும் தெரியாதா? சீனி நெய்னா போதுன்னு ஒரு ஆள், ராஜா ஹுசேன் ஒரு ஆள், ராஜா ஹுசேன் எனக்கு தான் தெரியும், நான் தான் அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்டே குறிச்சிக்க, அவனுக்கு கல்யாணம் நடத்தி வச்சு நான் தான், ராஜா ஹுசேனுக்கு அவன் கல்யாணத்தில் உரையாற்றினானா, அதுக்காண்டி என்ன கேட்குறதா? நான் என்ன எல்லாத்தையும் விசாரிச்சுட்டா போய் செய்ய முடியும்? எவன் எவன் அவனோட பேசினானோ, அவன் கூட என்றைக்காவது ஒரு நாளைக்கு டீ குடித்தவன், அவன் வீட்டில் போய் சலான் சொன்னவன், அவனோட ஏதாவது வெளியூருக்கு போனவன், இவனுக்கெல்லாம் அவனை யாரெல்லாம் பார்த்தானோ அவனோட எல்லாம் பிடிச்சி அதாவப்படுத்துறது. படுத்துனானையா? படுத்துனானே. அதே நேரத்தில் காசிமுட்டு ஒரு மதகுரு, ஒரு மதகுருவை பிடிச்சி கொண்டானோ, கொலையாளி யாருங்கிறதே கைது செய்யப்பட்டான். அவனுக்கு ஒரு சாதாரண செக்ஷனில் ஒரு இது போட்டா பார்த்தீங்களா இல்லையா, அவனோட நீதிமன்றத்தை கொண்டு வர்றாங்க கொலையாளிகளை, காசி மௌலவியை கொலை செஞ்சால கொண்டு வர்றான் நீதிமன்றத்துக்கு. இப்படி காலரை அப்படி தூக்கி விட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறான் பேப்பரில் பார்த்தீங்க. சீனி நீனா முகமதையும் கொண்டு வந்தான். எப்படி? சாக்கு மூட்டையில் கட்டி, சாக்கு மூட்டையில் கட்டி, என்னமோ உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு கிரிமினல் இல்லை அப்படின்னு காட்டுற மாதிரி, மகா பயங்கரவாதி, மகா பெரிய கொடியவன், அரக்கன், இப்படி கோரப்பள்ளி வச்சுருப்பான், கலையில் கொம்பு முளைச்சிருக்கும், இப்படியெல்லாம் நடுவில் நெத்திக்கன் வேறு இருக்கு இவனுக்கு அப்படின்லாம் காட்டுற மாதிரி சாக்கு மூட்டையில் அள்ளி கொண்டு வர்றான். யாரை? ஸ்பாட்டுக்கு போகலைங்கிறான் சீனி நீனா முகமது. ஸ்பாட்டுக்கு போகலை, அவன் வீட்டில் வச்சு இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, இவருக்கு முன்னாடி தெரியுமா? சரி, இவருக்கு முன்னாடி தெரியுங்கிறதுக்காக வேண்டி இப்படியா? இப்போ கொலையை பண்ணனான் அவனை, எதுக்கு காலரை தூக்கி விட்டு போஸ் கொடுக்க விட்ட, எல்லா பத்திரிகைகளையும் போட்டான, காலரை தூக்கி சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுக்குறாங்க, கொலை செஞ்சவன், கொலை செஞ்சவன் கைது செய்யப்பட்டு சிரிச்சுக்கிட்டு போஸ் கொடுக்குறான், ஜாமீனில் வெளியே வந்துட்டான். கொலையில் சம்மந்தப்படலைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனுக்கு இப்படின்னா இந்த பாரபட்சம் என்ன? நாங்கள் கொலையை ஆதரிக்கலை, வன்முறையை ஆதரிக்கலை, இது மாதிரியான நிலைமை ஆதரிக்கிறான்னு என்றைக்கே போராடி இருப்போமையா? இவ்வளோ காலத்துக்கு பொறுத்திருப்போம், 50 வருஷ காலத்துக்கு பொறுத்திருப்போமா? 50 வருஷ காலம் பொறுத்துக்கிட்டு இருந்தோம், அதை நாங்கள் ஆதரிக்கல. சமுதாயத்தில் 99% பேர் ஆதரிக்கலை, ஏதோ ஒரு 1-2% பேர் அது அந்த மாதிரி சிந்தனைக்கு வர்றாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் யார்? நீ செய்கிற அக்கிரமம். இந்த 1% 2-3 ஆக்கிறாரு, அதான் எச்சரிக்கிறோம். அந்த எச்சரிக்கைக்கு தான் இந்த மாபெரிய மக்கள் சக்தியை கூட்டி இணைஞ்சிருக்குது, பிரகடனம் செய்திருக்கிறோம். எனவே மத்திய அரசுக்கும் சொல்கிறேன், தடாங்கிருந்த அயோக்கியத்தனமான அக்கிரமமான சட்டத்தை நீ உடனே வாபஸ் வாங்கணும். மராட்டியத்தில் கைது செய்யப்பட்டவன் யாருன்னு கேட்டால் முஸ்லீம், அவன் செஞ்ச குற்றம் என்னன்னு கேட்டால் அடி வாங்கினதான் குற்றம். ஏன்டா தடவுல கைது செஞ்சான்? அவன் கடையை யாரோ கொளுத்தி விட்டாங்கலாம், அதுக்காண்டி இவனுக்கு தடா. என் கூடையை, என் கடையை கொளுத்திருக்கிறான், அதுக்கு எனக்கு தடா. என் கையை வெட்டியிருக்கிறான், ஏன்டா அவன் கையை வெட்டினாங்கன்னு எனக்கு தடா. அட, கை வெட்டினவனுக்கு தடா இல்லை. மகா மராட்டியத்தில் நடந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டது யாரு? இந்தியா டுடே போன்ற ஒரு மேல் சாதி பத்திரிகையில் எழுதுறான். எப்படி எழுதுறான்? திட்டமிட்டு முஸ்லீம்கள் குறிவைத்து கருவறுக்கப்பட்டார்கள், அதிகார வர்க்கத்தினராலேயே கருவறுக்கப்பட்டார்கள், சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து அதிகாரிகள் சுட்டார்கள் அப்படியெல்லாம் மேல் சாதி பத்திரிகையான இந்தியா டுடே எழுதுறானே. அப்படி பாதிக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய இந்த அயோக்கியன் நரசிம்மராவ் என்ன செய்யறான்? முஸ்லீம்களுக்கு தடா பரிசு, போ அடி வாங்கினியா தடா, கடையை இழந்தியா தடா, உன் பொண்டாட்டி கற்பழிச்சிட்டானா உனக்கும் தடா. அட பாவிகளா, இது ஒரு நாடா? இது ஒரு சட்டமா? இதுக்கு பிறகு நாங்கள் பொறுமையாக இருக்கணுமா? இதுக்கு பிறகு சுரணையற்றவர்களாக நாங்கள் இருந்தோம்னு சொன்னால்
அதை விட ஒரு மானம் கட்டம் உலகத்தில் இருக்க மாட்டேன். அந்த நிலைக்கு எங்களை ஆளாக்கிட்டீங்க. குஜராத்தில் அகமதாபாத்தில் என்ன நடந்துச்சு, யாருங்க பாதிக்கப்பட்டது? நியாய உனக்கு குல்தீபன் ஐயாறு போன்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க, முஸ்லீம்கள் தான் கருவறுக்கப்பட்டாங்க, முன்னாடியே மார்க் பண்ணி வச்சு நம்ம சொத்துக்களை எல்லாம் சூறையாடணும். அப்படிப்பட்ட மாநிலத்தில் யார் தடாவில் இருக்கணும்? இதுக்கு காரணகர்த்தாவான இந்த அத்துவானி கூட்டம் அல்லவா தடாவில் இருக்கணும். ஒருத்தன் இல்லை தடாவில், யாரா தடாவில்? என்ன இதே கேஸ் குஜராத்தில், அதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தமிழகத்திலையும் 40 சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் தடாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 15 வயசு சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு வேடிக்கை தடாவுக்கு மேல் தடா. இந்த 50,000 பேரில் ஒரு ரெக்கார்டு தான். கோயம்புத்தூர் கமிஷனர் கணேசம் பண்ண வேலை பாஷாபாய்க்கு வந்து நினைஞ்சிருக்கிறான், ஏற்கனவே தடாவை வந்து அவன் போட்டுவிட்டான் சிபிஐயில். அதில் எதாவது ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடக்கூடாங்கிறதுக்காக வேண்டி இவன் கமிஷனர் கூட்டிகிட்டு போய் விசாரணை கூட்டு போய் அவன் சார்பில் உனக்கு போட்டு வச்சுக்கிட்டான் தடாண்டு. அதில் வெளியே வரும்போது இந்த தடாவுக்கு உள்ளே போண்டு கொண்டு தள்ளுறதுக்காக வேண்டி தடாவுக்கு மேலே இன்னொரு தடா. இது உலகத்தில் எங்கேயுமே இல்லை, இந்தியாவில் ரெக்கார்டு தான் ஒரு மனுஷனுக்கு. இது என்ன அப்படி என்ன முஸ்லீம்கள் மனதில் வஞ்சம், இப்படி நாங்கள் என்ன பண்ணோம், என்னத்துக்காக எங்களை இந்த மாதிரி கருவறுக்கிறீங்க, இல்லை என்ன நாங்கள் என்னமோ இந்த நாட்டில் முன்னைய விட கூடுதலாக அனுபவிக்கிறோமா? அப்படியும் இல்லை, வேலை வாய்ப்புங்கிற எங்களுக்கு இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கிற போலீஸ்காரங்களில் 120 பேர் முஸ்லீம் இருக்கான நாட்டில், அந்த 20% போலீஸ் இந்த ஊரில் உண்டா? முஸ்லீம்கள் அதிகமாகக்கூடிய இந்த மேலப்பாளையத்திலேயாவது உண்டா? இல்லை. அது மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் உண்டா? இல்லை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டத்தில் முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் உண்டா? இல்லை. அரசாங்கத்தில் கல்லூரிகளில் பேராசிரியர்களாக இருக்கிறதுக்கு பிரதிநிதித்துவம் உண்டா? இருப்பாங்க. நாங்கள் ஆரம்பித்த காலேஜில் இருப்போம். எங்கால எங்கேயாவது பேராசிரியராக இருந்தான்னு சொன்னால், எங்கள் காசில் ஆரம்பித்த சதகுத்துல்லாப்பா காலேஜில், ஜமால் முகமது காலேஜில், அது மாதிரி காதர் மொய்தீன் காலேஜில், இப்படி எங்கேயாவது நாங்கள் வக்கூப்பு கொடுத்த காலேஜில், நியூ காலேஜில், காகிதமில்லத்து என்னது எஸ்ஐடியா எஸ்ஐடியில், இப்படி எங்கள் காசில் நாங்கள் ஆரம்பித்த காலேஜில் வேணால் எங்கால பத்து கொஞ்சம் பேராசிரியர் இருப்போம். அது எங்கால இருக்க மாட்டான். எங்கால 10 பேர் இருந்தால் உன் ஆள் 25 பேர் இருப்போம். அதுலேயும் நியூ காலேஜாகட்டும் வக்கூப்போடு காலேஜாகட்டும் அங்கேயும் இந்த கூத்தான் நடக்குது. அதில் பிரதிநிதித்துவம் உண்டா? அதுலேயும் கிடையாது. அப்போ எதுலேயும் இராணுவத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை, போலீஸில் பிரதிநிதித்துவம் இல்லை, கல்வியில் பிரதிநிதித்துவம் இல்லை, வேலை வாய்ப்பில் பிரதிநிதித்துவம் இல்லை. ஆக நாங்கள் ரெண்டாந்தர குடிமக்கள்னு நடத்திக்கிட்டு வரும்போதும் அடங்கி அடங்கி போகிறோமே பாவிகளா, இதுக்காக அந்த பரிசு தர்றீங்க? எவன் இவ்வளோ ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறானோ அந்த அவர்களுக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. எல்லா வகையிலும் எங்களை நசுக்கக்கூடிய நிலையிலையும் பொறுத்து பொறுத்து போனமே, அதுக்கு தரக்கூடிய பரிசா? சிந்தித்து பார்க்கணும். இதுக்கு பிறகு இந்த சமுதாயத்தை நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? உணர்வு ஊட்டக்கூடிய வேலை நாங்கள் வந்து எங்களுடைய வேலையை வேறையாக இருந்துச்சு. நாங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரல, எங்கள் வேலை என்ன? மக்கள் மத்தியில் உள்ள மூட நம்பிக்கையை களையிறது, வரதட்சணைக்கு எதிராக போராடுறது, குர்ஆனில் உள்ளபடி முஸ்லீம்கள் நடக்கணும்னு சொல்கிறது, சமாதி வழிபாடு வேணாங்கிறது, கத்தம் பாத்தி ஆண்டு ஏண்டா ஏமாத்துறீங்கன்னு சொல்லி ஏமாற்றுக்காரர்களை கண்டிக்கிறது, இதைத்தான் எங்கள் வேலையை வச்சுருந்தோம். எங்களை வந்து இதை பேச வச்சது யார்? இது எங்களுக்கு தெரியுமா? இந்த டாப்பிக்கை பற்றி விவரமாச்சு எங்களுக்கு புரியுமா? டிசம்பர் 6 தேதி படித்து வந்துவிட்டான். டிசம்பர் 6 வரைக்கும் நாங்களுக்கு இது விஷயமே, நாங்கள் இது கண்டுக்கவே மாட்டோம். நாங்கள் வாட்டுக்கு என்ன செய்வோம்? எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்போம். நீ ஒரு பெரிய இராணுவத்தை வச்சுருக்கக்கூடியவன், எல்லா அதிகாரத்தையும் கையில் வச்சுருக்கக்கூடியவன், நீ இந்த சைத்திட்டம் போட்டு எங்கள் பள்ளிவாசலை கடைசியை இடித்த அப்போ தான் எங்களுக்கு புத்தி வந்துச்சு. இது வந்து ஸ்பெயினில் முஸ்லீம்களை கருவறதுக்கு போட்டான ஒரு திட்டம், போட்டு ஒரு முஸ்லீம் இல்லாமல் அந்த நாட்டினை தொடச்சு விட்டானே, அந்த பிளானில் நீ வந்திருக்கிறேன்னு எங்களுக்கு அப்போ தான் உரைச்சிச்சு. நீ காக்கி சட்டை போட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ல வந்து அந்த காலத்தில் மெம்பராக இருந்திய, அந்த கதையெல்லாம் அப்போ தான் எங்களுக்கு தெரிய வரும். டிசம்பர் 6 பிறகு நரசிம்மராவை சொல்கிறேன், அதில் மெம்பரின் ஆர்எஸ்எஸ்ல. அப்போ இந்த மாதிரியான இஸ்லாமிய சமுதாயத்தை கருவறுக்க பிளான் பண்ணியிருக்கிறான். பாகல்பூரில் நடத்தினான் கரசேவை என்று சொல்லி, பள்ளிவாசல் அடித்தான், ராம் சிலா பூஜன்று சொல்லி ஆங்காங்கே ரத்தக்களை ரத்த காட்டுற மாதிரி முஸ்லீம்கள் ரத்தத்தை குடித்தான். அப்போ இதையெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கவர்மெண்ட் சேர்ந்து துணை செய்கிறான். அப்போ இவங்க நம்மளை அழிக்க முடிவு பண்ணிட்டானுவோ? யாரு? இந்த மேல்சாதி கட்சியான இந்த அத்துவானி கும்பலும், எல்லா இந்துக்களும் நமக்கு எதிரி கிடையாது, இந்த அத்துவானி கும்பலும் இந்த நரசிம்மராவ் கும்பலும் ரெண்டும் ஒன்று கூட சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ரெண்டும் ஒரு குட்டையில் ஒரே மட்டும் நான் ஒத்துக்கிறவே மாட்டேன், இவன் வட்டி கட்டினா யோக்கியன் அத்துவானியை விட, நரசிம்மராவ் ரெண்டும் ஒன்று எப்படி ஆகும்? அவன் தேவலைங்க டைரக்டாக வர்றான், முதுகில் குத்த வர்றான், இவன் குத்த வர்றான்னு நம்ம சுதாரிப்பாக இருக்க முடியாது. அவன் ஆடா சண்டைக்குன்னு கூப்பிடுறான், இவன் என்ன செய்யறான், அண்ணன் சமமா இருக்கிறீங்களான்னு ஒரு குத்து குத்திட்டு போயிடுவான்.
இவன் தான் அயோக்கியம். இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பெரிய கேடு யாரு? இன்னைக்கு அந்த கட்சியில ஒரு ஆள் இங்க வந்து இருக்கா, உணர்வு வெளிப்படுத்த முடியுதா? அதுல இருந்தாலே ஈமான் போயிடும். அதுல இருந்தாலே அதை எதுக்காக இந்த குரல் கொடுக்கணும்? 50,000 பேருடைய வாழ்க்கை பிரச்சனை, 50,000 பேருடைய உரிமை பிரச்சனை. இதுல என்னடா கருத்து வேறுபாடு வந்து நுழைய முடிஞ்ச அவர்களுக்கு முடியாது. அதுக்கு பேர் தேசிய முஸ்லீம். அதுக்கு பேர் எதுக்கு பேரு? ஈமான உடுறதுக்கு பேர். காங்கிரஸ் பட்டம் கொடுப்பானுங்க தேசிய முஸ்லீம். என்னடா தேசிய முஸ்லீம்னா, இவன் முஸ்லீம் சமுதாயத்துக்கு துரோகம் செய்யறானோ அவன்லாம் தேசிய முஸ்லீம். முஸ்லீம் சமுதாயத்துக்கு இவன் காட்டி கொடுக்குறானோ அவன்லாம் தேசிய முஸ்லீம். எவன்லாம் இந்த ஆள் காட்டுற வேலை செய்வானோ இல்லையா, அவன் பூரா யாரு? தேசிய முஸ்லீம். அது மாதிரியான தேசிய முஸ்லீம்னு சொல்லக்கூடிய காபிர்கள் தான் உன்ட்டு மிச்சமா இருக்கான். தேசிய முஸ்லீம்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய உணர்வற்றவன் தான் அன்னைக்கு இருக்கிறான். அந்த அளவுக்கு தொடச்சி அழகா சொன்ன கர்ணாகரன் சொன்ன ஒத்தப்பாளத்தில் செருப்படி கொடுத்தோன்னு நினைஞ்சான். இது பாபர் மசூதி இடிச்சதுதான் காரணம்னா. வீரப்ப மொயிலையும் ஆத்தான் சொன்னான், கர்நாடகாவில் அடிச்சு வரட்டினவுனே இது வந்து முஸ்லீம்களுடைய தான். அர்ஜுன் சிங்கை ஆத்தான் செய்யறான். இந்த விவரம் கட்டவனுக்கு உணர்வே வரமாட்டேங்குது. இது நம்ம ஆரம்ப ஸ்டெப்பு. இதில் வரும்படி எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ நடத்தின இந்த போராட்டத்தினால இந்த எழுச்சியினால வரும்படி நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ஒரு அடிமேல் அடி அடிச்சா அம்மி நகருதான்னு பார்ப்போம். இது அம்மியா அப்புறமேல இமயமலையாங்கிறது தெரியணும். அம்மி தான் நகரும். இது வந்து நகர்ற மாதிரி இல்லை, இப்படி இருக்கும். சிரிக்க தெரியாது, பேச தெரியாது, நடவடிக்கை எடுக்க தெரியாது. சிரிக்க தெரியும், ஐஸ்வர்யா வரணும் சிரிக்க வைக்கிறதுக்கு. அன்னைக்கு தானே சிரிக்கிறான். உலக அழகி ஐஸ்வர்யாவை பார்க்கும்போது அவன் சிரிக்கிறான். போட்டால வந்திருக்கு ஐஸ்வர்யாங்கிற உலகாலையை கொண்டாந்து விட்டா தான் இவனை சிரிக்க வைக்க முடியும். அப்பதான் சிரிப்பான். நடவடிக்கை எடுப்பான். எப்ப எடுப்பான்? அவன் பதவிக்கு அவனாவது குரல் கொடுத்தான்னா வாழப்பாடி மேல தான் எடுப்பான். இது உடனே தெரியுது. இது உடனே அவனுக்கு தெரியுதுங்க. வாழப்பாடி எதிர்த்து குரல் கொடுக்கிறது உடனே தெரியுது. நீக்கு அர்ஜுன் சிங்கு, நான் விடமாட்டேன். லட்சுமண கோட்டை தாண்டக்கூடிய எவனா இருந்தாலும் விடமாட்டேங்கிறான். உடனே சுறுசுறுப்பு பாருங்க. பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கும் பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டும் உணர்வு வருது. பொம்பளையை பார்த்து ரசிக்கிறனா சிரிக்கிறான், பதவியை தக்க வச்சுக்கிறனா சிரிக்கிறான். வேற எல்லா வகையிலையும் அவன் சொன்ன எட்ட எரும மாடு. இது சொல்றது ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை. இது போய் இதை போய் சொல்றதா இருந்தா நம்ம ஐஸ்வர்யா தலைமையில் நடத்தினா வேண்டாம், அவன் காது கெட்டும். இல்லாட்டி தெரியாதுன்றான். என்னங்க கவர்னருக்கு முதல்வருக்கு மோதலாமே? தெரியலையேங்கிறான். சொன்னா இல்லையாங்க, நான் மிகைப்படுத்தி சொல்லலைங்க. கவர்னருக்கும் முதல்வருக்கும் மோதல்ங்கிறது எல்கேஜியில் உள்ளவனுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் டெல்லியில் எல்கேஜி படிக்கிறான் அவனுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் நடக்கிற கூத்து இதை பற்றி நிருபர் கேட்குறான், என்னையா கவர்னருக்கு முதல்வருக்கு வழி பண்ணக்கூடாதா? அப்படியா தெரியல, எனக்கு தகவல் வரலையேங்கிறான். இவன்லாம் ஒரு நாட்டுக்கு பிரதமர், இந்த உலகத்தில் பெரிய ஜனநாயக நாட்டுக்கு பிரதமருங்க. இதுவும் வரலன்றுவான். சொல்லியிருப்பாங்க அதிகாரிகள், பேர் நடந்துச்சோ எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நடவடிக்கை எடுத்துருப்போனே அப்படிமா. ஐஸ்வர்யாவையோ சுஷ்மிதாசனையோ கூப்பிட்டு அனுப்புனா தான் என்ன செய்யும், அதை காதலையாவது வந்துச்சுன்னு ஒத்துக்குருவான். சிரிப்போடு கேட்குறான்ல, அப்போ தான் ஒத்துக்குருவான். இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? அமைதியான முறையிலேயே ஒரு எல்லாரும் இப்போ 50 வருஷம் சும்மா ஊமச்சாமியாராக இருந்தாலும் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். கொஞ்ச நாள் பேசுவோம், கையினால் ஒன்றும் செய்ய மாட்டோம், கொஞ்ச நாள் பேசுவோம். இந்த பேச்சு மானங்கட்ட ரோசம் வர்ற அளவுக்கு பேசுவோம். இதுக்கு மேலே பேச இயலுமா? நம்மள்கிட்ட நம்முடைய பேச்சுக்கள் இப்படி அநாகரிகமாக எங்கேயா கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இப்போ தான் பேசுகிறோம். எங்களுடைய பேச்சுக்களை நாகரிகம் தவறவே மாட்டோம். இவன் விஷயத்தெலாம் நாங்கள் இவன்ட்டு பேசுகிறத கூட இவன் விஷயத்துலாம் பேசுகிறோம். அநாகரி இந்த அளவுக்கு சொரணை இதுக்கு பிறகாது வருதாங்கிறதுக்காக வேண்டி இந்த சமுதாயம் என்ன செய்யுது? குரல் கொடுக்குது. பள்ளிவாசலில் எவ்வளோ வைகைத்தனம் பண்ணா கட்டின இடிச்சுட்டு என்ன செஞ்சான்? கட்டித்தர வேண்டாம், கட்டித்தர வேண்டாங்க, முட்டையாக சொல்லிவிட்டான். அதே இடத்துல கட்டித்தரமான இவன்லாம் வழங்கிக்கிட்டு, ஆஹா இங்கே யார் கதர் கதர்லாம் வக்காலத்து வாங்கினான், ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு கட்டித்தரா சொல்லிட்டாரு. ஒரு வாரம் கூட ஆகலை. அந்த உள்துறை அமைச்சர் சவாண்டு ஒருத்தர் இருக்கிறான், அவன் என்ன சொல்கிறான்? அது அதே இடத்தில் கட்டித்தருவதாக அவர் வாக்களிக்க இல்லைங்கிறான். விளக்கம் சொன்ன தப்சீர் செய்யறாங்க. அவன் சொன்னதுக்கு விளக்கம் கொடுக்குறான், அதே இடத்தில் கட்டித்தருவதாக சொல்லவில்லை. ஆழமாக்குற அவனே சொல்லாம இவனை விட்டு ஆழமாக்குறது என்ன ரியாக்ஷன் வருது? சும்மா இருக்கிறானுங்க எல்லாரும். ஒரு போய் வாயத்தூர்களை எங்க நம்மளு என்னடா செருப்பால் அடிப்போன்னு ஒரு போஸ்டர் ஒட்டலாமா இல்லையா? என்னடா கட்டித்தருவேங்கிற அப்ப அதே இடத்துல சொல்லலைங்கிற சார், எதை இடத்த எப்பதான் கட்டித்தருவேன்? கோயிலும் மசூதியும் கட்டித்தரப்படுங்கிறான். எப்ப சமமா கொண்டா நிறுத்தா பாருங்க, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சைக்காலஜிக்கலா நம்மளை எப்படி லெவலுக்கு கொண்டு வரான் பாருங்க. கோயிலும் மசூதியும் கட்டி தருவோம்னா என்ன அர்த்தம்? அது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு இடம் தாண்டி மனசுல இருக்கு. அப்படி கொண்டு வரான் முதல்ல கோயிலும் மசூதியும் கட்டி தருவோம், சரி அதைத்தான் எப்படா கட்டி தருவேன்? அது சம்பந்தமா கமிட்டி அமைப்பதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறேன். கமிட்டி கூட அமைக்கலையா? அது சம்பந்தமா கமிட்டி அமைக்கிற அப்ப என்ன ஆச்சு?
ரெண்டுக்கும் பொதுவானதுங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு அப்படி நம்மளை வாஷ் பண்ணலாம். அதுக்கும் சும்மா இருந்துட்டோமா? அப்புறம் என்ன, சாமியாரெல்லாம் கூப்பிட்டு கோயில் கட்டுற ட்ரெஸ் அமைச்சு விட்டானுவாங்க. சாமியாரெல்லாம் கூப்பிட்டு அப்போ நம்ம ரெண்டுக்கும் பொதுவுண்டு கொஞ்சம் இறங்கி வந்தோம்ல, சரி அதை கட்டிட்டு போகிறான் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளை கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஆற போட்டு அப்புறம் நினைஞ்சு விட்டான், அது கோயில் கட்டுறதுக்கு ட்ரெஸ்ட் அமைக்க வேண்டாம். அதுக்கு பிறகு என்னாச்சு, எதிர்ப்பு வந்துருங்கிறதுக்காக வேண்டி நீதிமன்றத்தில் கேட்டு ஒரு மாதிரி ஆற போடுவோம், இழுத்தடிப்போம், விளக்கணையாக ஒரு கேட்டான், உலகத்தில் எவனும் கேட்டதில்லை இந்த மாதிரி. இந்த இடத்துல ஒரு பாபர் மசூதி என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல முன்பு இந்து மதத்தினுடைய வழிபாட்டுத்தெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறான். இவன் என்னத்தை வச்சு பதவி பெறமான எடுத்தான் நான் கேட்குறேன், எதை சொல்லி பதவி பெறமான எடுத்தான், இந்தியாவுடைய அரசியல் சாசனம் என்ன சொல்லுதோ அதை நான் மீறமாட்டேன், பேணி காப்பேன், இதானே பதவி பிரமாணம். ஒவ்வொருத்தரும் எடுக்கணுமா இல்லையா? அரசியல் சாசனத்தை பேணி காப்ப மீறமாட்டேன், இந்த கொஸ்டினே அரசியல் சாசனம் விரோதமானது. நீதிமன்றம் அந்த கூடிய கடுமையை பயன்படுத்தல. கேட்டவன் யாரு? இவன் கேட்டிருக்கான, பிரதமருங்கிற போஸ்ட்ல உட்காந்து கேட்டிருக்கான், ஏ புறம்போக்கில் கேட்டிருந்தா அது சரியான வார்த்தையை விட்டுருப்பான் நீதிமன்றத்தில். பிரதமருங்கிற லெவலில் இருந்து கேட்கறான், இந்த இடத்தில் இருந்ததாண்டு இப்படி விவகாரத்தை தீர்க்கணும்னு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் இருக்குதா? இருக்க இந்தியாவோட அரசியல் சட்டத்தில் கிடையாது. ஒருது யாருக்கு சொந்தம்னா பொசிஷன் யாருக்கு இல்லை அவனுக்கு சொந்தம், அதான் சட்டம். எவன் இடத்த எடுத்து பார்த்தாலும் ஏதாவது ஒன்று இருந்ததானங்க இருக்கு. இந்த மேடை ஒரு நாலு மணி நேரத்திற்கு முன்னால் இருந்ததான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவோம், அதுக்காக இந்த மேடை இல்லை எங்களுக்கு சொந்தம் இல்லையா? இப்போ எங்களுக்கு எவன் மூட்டை எடுத்து கேளு, இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருந்தாலே கேட்பான், அப்புறமே கேள்வி கேட்பான், இந்த பள்ளிவாசல் இடத்தில் முன்பு பள்ளிவாசல் தான் இருந்ததான்னு கேட்பான், இல்லைம்மா இடிச்சு தள்ளுமா பாருங்க. அப்போ நம்ம கேட்கணும், இந்தியாண்டு ஒரு நாடு இதுக்கு முந்தி இருந்துச்சா அப்படின்னு கேட்கணும், இல்லை எல்லாத்தையும் களைச்சி விட்டு ஓடுறான் கேட்கணும். இந்தியாண்டு ஒன்று இருந்துச்சாங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏக இந்தியா இருந்துச்சா? இந்த பட்டேல் வந்தானே எல்லா சமஸ்தானத்தையும் ஒன்னாக்குனா, அப்போ இந்தியாண்டே ஒன்று இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாடி? அதையும் கேளு சுப்ரீம் கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் எழுதி கேட்டாங்க, கேட்பான், இந்தியாண்டு சொல்லக்கூடிய இந்த பாரத நாடு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா? இல்லை, ஓடு இந்தியாவே இல்லை. அப்படியா? ஏன் காங்கிரஸ்ன்னு ஒரு கட்சி இருந்துச்சான்னு கேட்டால் கூட முந்தி இல்லைன்னு தான் சொல்லுவான். அட இப்போ என்னடா விவகாரம்னு கேட்டால் முந்தி இருந்துச்சான்னு கேட்குறாங்க. நரசிம்மராவன் ஒருத்தர் இருந்தானாண்டு கேட்டா 75 வருஷத்துக்கு முந்தி இல்லைன்னு சொல்லுவான். சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த நரசிம்மராவன் ஒருத்தன் இருந்தானாண்டு கேட்டா இல்ல 75 வருஷத்துக்கு முந்தி அப்படி ஒருத்தனை கிடையாதுன்னு தான் சொல்லுவான். அதுக்காக